எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜனார்தனன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் லேட்டஸ்டான அப்டேட் தான் பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன, இந்தியாவில் தேர்ட் வேவ், அதாவது ஒமிக்ரான் வேரியண்டால இந்த கொரோனா கேஸ் இந்தியாவில் அதிகமாகிட்டே போகுது. இந்த அளவு செகண்ட் வேவ்ல கூட இல்லை. இந்த ஒமிக்ரான் வேரியன்ட் இந்தியாவில் மட்டும் இல்லை, எல்லா வளர்ந்த நாடுகளையும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. இதுல பிரான்ஸோட கிராஃபை எடுத்து பார்த்துக்கிட்டனாலே தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி அர்ஜென்டினா, மெக்சிகோ, அமெரிக்கா. அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 மில்லியன் கேஸ், அதாவது 10 லட்சம் கேஸ் வந்துட்டு இருக்கு. அடுத்தது யூகே எடுத்து பார்த்து ஒரு நாளைக்கு 5 லட்சம் ஒமிக்ரான் வேரியன்ட் கேஸ் வந்துட்டு இருக்கு. ஆஸ்திரேலியா, இது ஒரு விசித்திரமான நாடு. ஏன்னா கொரோனா ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வர இந்த நாடு ஃபுல்லா லாக்டவுன்ல தான் இருந்திருக்கு. ஆஸ்திரேலியால ஒரு கொரோனா கேஸ் வந்தனா அந்த நாடு ஃபுல்லா லாக்டவுன் பண்ணிடுவாங்க. அதாவது ஆஸ்திரேலியாவோட கிராஃப் எடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். அதாவது 2020 ஃபுல்லா அவங்க கேஸ் பாத்தீங்கன்னா பிளாட்டா தான் இருக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஜீரோவா தான் இருக்கு. ஆனா அதே லாக்டவுன் சிஸ்டம் தான் இப்பவும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ஆஸ்திரேலியால. ஆனா இப்போ அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 30,000-40,000 கேஸ் வந்துட்டு இருக்கு ஆஸ்திரேலியால. ஆனா இந்த ஒமிக்ரான் வேரியன்ட் ஒரு மைல்டான வேரியன்ட் தான். கோவிட் டெல்டா வைரஸ் கூட கம்பேர் பண்ணினா இந்த ஒமிக்ரான் வேரியன்ட் அந்த அளவுக்கு ஒரு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தல. அதுக்கு சிறந்த உதாரணம் நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா டெல்டா வைரஸ்னால செகண்ட் வேவ்ல நிறைய உயிர் இழப்புகள் வந்திருந்துச்சு. ஆனா அதே அளவு தான் இப்பவும் வந்துட்டு இருக்கு. ஆனா ஒமிக்ரான் வேரியன்ட்னால அந்த அளவுக்கு உயிர் இழப்புகள் வரல. அதனால தான் எக்ஸ்பர்ட்டும் சயின்டிஸ்டும் என்ன சொல்றாங்கன்னா இந்த கொரோனா வைரஸ்க்கு ஒரு எண்ட் கேம் வந்திருக்குன்னு. இந்த ஒமிக்ரான் கேஸ் ஸ்டடிய பத்தி நிறைய நாடுகள்ல இருந்தும் நிறைய ரிசர்ச் சென்டர்ல இருந்தும் நிறைய கேஸ் ஸ்டடி வந்திருக்கு. அத பத்தி டீடைலா பார்த்தறலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற கேஸ் ஸ்டடி தி யுனிவர்சிட்டி ஆஃப் எடன்பர்க். இது ஸ்காட்லாந்துல இருக்குது. இவங்க நேஷனல் சர்வலன்ஸ் டேட்டா வச்சு ஒமிக்ரான் வேரியன்ட் அண்ட் டெல்டா வேரியன்ட கம்பேர் பண்ணி இந்த ரிசல்ட்டை சொல்லிருக்காங்க. இவங்களுடைய டைம் பீரியட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 23rd November இருந்து 30th December வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 45 days னு வச்சுக்கிடுங்க. ஒமிக்ரான் கேஸ் கிட்டத்தட்ட 65% ரிஸ்க் கம்மியா தான் இருக்குது. இவங்க ஹாஸ்பிடலுக்கு போறதுக்கு தேவையே இல்லை. இதனால தான் ஒமிக்ரான் ஹாஸ்பிடல் கேஸ் ரொம்ப கம்மியா இருக்குதுன்னு சொல்றாங்க. என்ன சொல்லிருக்காங்க, தேவையே இல்லை. இந்த டேட்டா ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த ஒமிக்ரான் வேரியன்ட் ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து தான் கண்டுபிடிச்சாங்க. இப்போ சவுத் ஆப்பிரிக்கால 4th வேவ் கொரோனா கேஸ் போயிட்டு இருக்கு. இந்த கிராஃபை பார்த்தாலே உங்களுக்கு புரியும், எல்லா வேவை விட இந்த ஒமிக்ரான் வேவோட கிராஃப் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது கேसेस அதிகமா இருக்கு, ஆனா உயிர் இழப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கால இப்போ அந்த பீக் பாயிண்ட டச் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு கொரோனா கேஸ். உங்களுக்கே தெரியும் சவுத் ஆப்பிரிக்கால ரொம்ப கம்மியா தான் ஹாஸ்பிடல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு. ஆனா அவங்களே இந்த ஒமிக்ரான் வேரியன்ட்ட நல்ல விதமா ஹேண்டில் பண்ணிட்டாங்க. இப்போ கேஸ் ஸ்டடி 3. இந்த ஒமிக்ரான் வைரஸை வெறும் மனுஷங்கிட்ட மட்டும் வச்சு அனலைஸ் பண்ணல, இந்த ஒமிக்ரான் வைரஸை ஒரு எலி மேல இன்செர்ட் பண்ணியும் ரிசர்ச் பண்ணிருக்காங்க. தி யுனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூல் ஒரு ரிசர்ச் ஆர்டிகிளை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா இந்த ஒமிக்ரான் வேரியன்ட் வைரஸை ஒரு எலி மேல இன்செர்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அதாவது அந்த சிவியரிட்டியை மெஷர் பண்ணிருக்காங்க. இந்த ஒமிக்ரான் வேரியன்ட் எலி மேல அந்த அளவுக்கு ஒரு விளைவுகளை ஏற்படுத்தல. இருந்தே தெரியும் ஒமிக்ரான் வேரியன்ட் டெல்டா வேரியன்ட்டை விட விளைவுகளை ஏற்படுத்துறதுல ரொம்ப கம்மியான தன்மை உடையது தான். இப்போ கேஸ் ஸ்டடி 4. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்திருக்கு சவுத் கலிபோர்னியால இருந்து. ஒமிக்ரான் வேரியன்ட்னால 91% பேர் ஹாஸ்பிடல் போகிறதுக்கு தேவையே இல்லைன்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தது அமெரிக்கா கவர்மெண்டோட சிடிசி, அதாவது சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன். உங்களுக்கே தெரியும் அமெரிக்கன் கவர்மெண்ட் ஒரு நியூஸை பப்ளிஷ் பண்ணாங்கன்னா அதை 100% அனலைஸ் பண்ணி ப்ரூஃப் பண்ணிட்டு தான் பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு. அவங்க மறுபடியும் என்ன சொல்ல வர்றாங்கன்னா இந்த ஒமிக்ரான் வேரியன்ட் டெத் ரேட் அண்ட் ஹாஸ்பிடல் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா இந்த ஒமிக்ரான் வேரியன்ட் பரவும் தன்மை 3 மடங்கு டெல்டா வேரியன்ட்டை விட அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா ஒமிக்ரான் வேரியன்ட்டுக்கு ஏன் கம்மியான டெத் ரேட் அதிகமான டிரான்ஸ்மிஷன் ரேட் இருக்கிறதுங்கிறத டீடைலா பார்ப்போம். பொதுவா கொரோனா வைரஸ் வாய் இல்லைன்னா மூக்கு வழியா உள்ள வந்து த்ரோட், அதாவது தொண்டையை தான் பாதிக்குது. தொண்டையில் இருந்து மல்டிபிள் ஆகி நம்மளுடைய லங்ஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை அதிகமாக பாதிக்குது. எந்த கொரோனா வைரஸ் லங்ஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை அதிகமாக பாதிக்குதோ அதை தான் டேஞ்சர் வேரியன்ட்டுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் டெல்டா வேரியன்ட் வைரஸ். ஆனால் இந்த ஒமிக்ரான் வேரியன்ட் வைரஸ்
வாய் மூக்கு வழியா உள்ள வந்து தொண்டைய வந்து சேருது. ஆனா தொண்டையில உள்ள செல்ஸ் கூட சேர்ந்து இந்த ஒமிக்ரான் வைரஸ் மல்டிபிள் ஆகுது. மல்டிபிள் ஆன வைரஸ் தொண்டையில உள்ள கேவிட்டி செல்ல மட்டும்தான் அட்டாக் பண்ணுது, ஆனா லங்ஸ் அந்த அளவுக்கு பாதிப்பு பண்றது இல்ல. லங்ஸ் பாதிப்பு பண்றதுக்கு முன்னாடியே நம்ம பாடியில உள்ள ஆன்டிபயாட்டிக்ஸ் இந்த ஒமிக்ரான் வேரியண்டை கம்ப்ளீட்டா அழிச்சிருச்சு. அதனாலதான் இந்த ஒமிக்ரான் வேரியண்டை லோ ரிஸ்க் டெட்லி வைரஸ் சொல்றாங்க. ஆனா இந்த ஒமிக்ரான் வேரியன்ட் தொண்டை பகுதியில் அதிகமா மல்டிபிள் ஆகிறதுனால இந்த ஒமிக்ரான் வேரியன்ட்டுக்கு பரவும் தன்மை அதிகமா இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அதாவது டெல்டா வேரியன்ட் கூட கம்பேர் பண்ணா 3 மடங்கு அதிகம் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க வித் ப்ராப்பர் எக்ஸாம்பிள் வச்சு. இப்போ கேஸ் ஸ்டடி 5. இதே மாதிரி தான் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாங்காங் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லங் பேஷண்ட்டை வச்சு ஒமிக்ரான் பரவும் தன்மையை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுலையும் ஒமிக்ரான் ரொம்ப கம்மியாக தான் லங்ஸை பாதிச்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒமிக்ரானை பற்றி இந்த பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ மிஸ்டர் ஜோ பைடன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஒமிக்ரான் வேரியண்ட்டை எதாலாலையும் கட்டுப்படுத்த முடியாது, எத்தனை லாக்டவுன் சிஸ்டம் போட்டாலும் இந்த ஒமிக்ரான் வேரியண்ட்டை கட்டுப்படுத்த முடியாது, இந்த ஒமிக்ரான் வேரியன்ட் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்திருக்கும்னு சொல்லியிருக்காரு. இதே ஸ்டேட் இந்தியாவோட சேர்மன் ஆஃப் இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் மிஸ்டர் ஜெயபிரகாஷ் முலியல் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய மக்களுக்கு அவங்களுக்கு தெரியாமையே ஒமிக்ரான் வேரியன்ட் வந்திருக்கும்னு. 80% பேருக்கு சிம்டம்ஸே வந்திருக்காதுன்னு 12% பேருக்கு மைல்டா சிம்டம்ஸ் வந்திருக்கும்னு 8% பேருக்கு ரொம்ப ஹெவியா வந்திருக்கும்னு சொல்லியிருக்காரு. நிறைய பேருக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்சிருக்கும், அது எப்படின்னா நார்மல் கோல்டு ஃப்ளூ மாதிரி வந்துட்டு போயிருக்கும்னு டீ
ஒமிக்ரானை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நெதர்லாந்து, சைனா, ஆஸ்திரேலியா. இவங்க அவங்க ஃபுல் லாக்டவுன் சிஸ்டமை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு கொரோனா கேஸ் வந்தாலும் அவங்க நாடு ஃபுல்லாக லாக்டவுன் பண்ணிடுவாங்க. அப்படி லாக்டவுன் பண்ணியும் அவங்க நாட்டில் ஒமிக்ரானை கண்ட்ரோல் பண்ண முடியலை. இதுக்கு தான் எல்லா வளர்ந்த நாடுகளையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ்ஏ, யூகே, ஆஸ்திரேலியா அண்ட் கனடா எல்லாம் சேர்ந்து ஒன்று டிசைட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா நம்ம வைரஸ் கூட வாழ பழகிக்கிடணும். எல்லா லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ஷனையும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் செல்ஃப் குவாரண்டைன் பீரியடை 10 days ஃபைவ் டேஸாக கம்மி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவும் செல்ஃப் குவாரண்டைன் பீரியடை 10 days 7 days கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ வேக்சின் பற்றி சொல்லணும்னா வேக்சின் எடுத்துக்கிட்டவங்க சிவியர் கொரோனா கேஸ்லேருந்து நம்ம பாதுகாத்துக்கிடலாம். ஆனால் இன்னமும் யாரெல்லாம் வேக்சின் போடலையோ அவங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம சொல்ல வர்றது என்னன்னா எல்லாரும் கண்டிப்பாக வேக்சின் போட்டுக்கிடுங்க அப்படிங்கிறது தான். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னா ஒமிக்ரான் வைரஸை நேச்சுரல் வேக்சின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒமிக்ரான் யாருக்கெல்லாம் வந்திருக்கோ அவங்க உடம்புல கொரோனாவை ப்ரொடெக்ட் பண்ணுற இம்யூன் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகுது. இந்த இம்யூன் சிஸ்டம் எல்லா வகை வேரியண்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு ரிசர்ச்சில் தெரிய வந்திருக்கு. இப்போ கன்க்ளூஷனை பற்றி பார்த்துடலாம். இதனால சயின்டிஸ்ட் என்ன சொல்ல வர்றாங்கன்னா கொரோனா வைரஸ்க்கு ஒரு எண்டு ஸ்டேஜ் வந்துருச்சு. இனி கொரோனா வைரஸ் ஒரு சீசனல் டிசீஸ் மாதிரி வந்துட்டு போகும். அவ்வளவுதான், நம்ம தான் வேக்சினேஷன் போட்டு நம்ம உடம்பை பாதுகாத்துக்கிடணும் சொல்றாங்க. ஆனா எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், இன்னொரு மியூட்டட் வைரஸ் வந்தா என்ன ஆகும்னு. அதுக்கு ஆன்சர், அப்படி மியூட்டட் வைரஸ் வந்தாலும் ஒமிக்ரான் மாதிரி மைல்டா தான் இருக்கும், அந்த அளவுக்கு பெரிய சிவியரிட்டியை கிரியேட் பண்ணாதுன்னு. அதனால நம்ம சொல்ல வர்றது என்னன்னா புதுசா வந்த பூஸ்டர் டோஸா போட்டுக்கிட்டீங்கன்னா எத்தனை மியூட்டட் வைரஸ் வந்தாலும் நம்மளை நாமளே பாதுகாத்துக்கிடலாம். அதனால தான் WHO கொரோனா வைரஸை பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இருந்து எண்டமிக் சிச்சுவேஷனா மாத்தி இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் என்னுடைய வீடியோவை மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்படிக்கு உங்கள் ஜனார்தனன், தேங்க்யூ.